இப்போ நான் என்னோடய ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நேற்று நம்ம க்ரியேட் பண்ணதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பி ஒன்கிறதுல இப்போ பேங்க் பி கஸ்டமர் ரெண்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த பேங்க் பியை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ சில கிளாஸஸ்க்கு மெயின் மெத்தட் தேவையில்லை தான். எதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லையோ, இப்போ எப்படி சொல்கிறேன், இப்போ எல்லா கிளாஸ்க்குமே மெயின் மெத்தட் நான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால், எல்லா கிளாஸ்க்குமே மெயின் மெத்தட் கொடுக்கணுங்கிற நீட் இல்லை. ஏன் அப்படி நீட் இல்லை? இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல இந்த மெயின் மெத்தட் இல்லாமலேயே நம்ம இங்கே இருக்கிற, இப்போ என்ன சொல்கிறது, இந்த மெத்தட் இல்லைனாலுமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. இப்போ இந்த மெத்தடை ரிமூவ் பண்ணிட்டேன், மெயின் மெத்தடை ரிமூவ் பண்ணிட்டேன், எப்படினாலும் நான் கஸ்டமருங்கிறது தான் ரன் பண்ண போகிறேன். கரெக்டாக கஸ்டமர் தான் போய் பேங்க்குங்கிறத கால் பண்ண போகுது. அந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரியான டிபெண்ட்டாக ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, அந்த கிளாஸுக்கு இப்படி மெயின் மெத்தட் கொடுக்கணுங்கிற தேவையில்லை. அப்போ மெயின் மெத்தட் எந்த மொமெண்ட் கொடுக்குறோம், எப்போ ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணணும்னு நினைக்கிறேனோ, இப்போ இந்த பேங்க் பிங்கிறதே நான் ரன் பண்ணணும், அப்படி ரன் பண்ணணுங்கிற இடத்துல தான் நான் மெயின் மெத்தட் கொடுக்குறேன். இப்போ அதுதான் நீங்கள் கேட்ட அந்த க்வெஸ்டினுக்கான பதில். எதே நான் ஒரே ஃபைலில் வச்சுக்கலாமா அப்படிங்கிறது. இப்போ தனித்தனியாக ரன் பண்ணணும்னா நான் தனித்தனியாக தானே கிளாஸ் நேம் கொடுக்கணும், ஜாவா அப்படின்னு கொடுத்து கிளாஸ் நேம் கொடுக்கணும் இல்லையா? இது புரியுது. சரி, இப்போ பேங்க் பி க்ரியேட் பண்ணியிருக்கோம், பேங்க் பியில் இருக்கிறதெல்லாம் ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். நேற்று எது வரைக்கும் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த பேங்க் பி எடுத்துக்கிட்டோம், பேங்க் பியில் இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணி பார்த்தோம், அதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது. பேங்க் பி அப்படிங்கிறதுல ஓப்பன் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுருந்தோம். அந்த மெத்தடுக்கு மெத்தடு பேங்க்கோடது, அந்த மெத்தடுக்கு கஸ்டமர்கிட்டருந்து நம்ம வந்து இன்புட் பாஸ் பண்ணோம். அந்த இன்புட் தான் இந்த கஸ்டமர் நேம் அப்படிங்கிறது. அப்படி பாஸ் பண்ணோம், அதை பாஸ் பண்ணவும் கற்றுக்கிட்டோம். அதிலேருந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணலாமா, அங்கே அங்கே ரிட்டர்ன் கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட்டட்னு மெசேஜ் வருமே அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டோம். அந்த ரிட்டர்ன் பண்ணதையும் நம்ம வந்து இங்கே ப்ரிண்ட் பண்ணி பார்த்துட்டோம். சரி, இது இருக்குது. இப்போ இதில் என்ன சந்தேகங்கிறத சொல்கிறேன். இப்போ இதிலேருந்து நம்ம கற்றுக்கிடுற இன்னொரு ஒரு லெசன் என்ன தெரியுமா, ஒரு வேரியபிளை நான் எப்போ க்ரியேட் பண்ணணும். இப்போ சில விஷயத்தை, இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னா, ரெண்டு கண்டென்ட் இருக்குல்ல. இப்போ நான் இந்த இடத்துல ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல்ஸ் டு முத்து அப்படின்னு கொடுக்குறேன். இப்படி கொடுத்துட்டேன், இந்த ப்ரோக்ராமை இப்போ ரன் பண்ண போகிறேன், கஸ்டமருங்கிறத ரன் பண்ண போகிறேன். கஸ்டமருங்கிறத ரன் பண்ணால் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறேன். பாருங்களேன், இப்போ ஜாவா சி கஸ்டமர் டாட் ஜாவா கம்பைல் பண்ணிட்டேன். ஜாவா கஸ்டமர் இப்படி ஜாவா பி ஒன் டாட் கஸ்டமர் இப்படி கொடுத்துட்டேன். இப்படி கொடுத்தோடனே எனக்கு எல்லாம் ரன் ஆயிடுச்சு. அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார் முத்து அப்படின்னு வந்துருச்சு, அக்கௌண்ட் க்ரியேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, அப்போ இந்த இடத்துல நான் முத்துங்கிற வேல்யூவை பாஸ் பண்ணேன், அது எனக்கு இந்த இடத்துல அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார் அப்படிங்கிறதுல ப்ரிண்ட் ஆயிடுச்சு. இது தெரிஞ்சிட்டேன். இப்போது இந்த நேம்ங்கிறத நான் ஒரே ஒரு தடவை தானே யூஸ் பண்ணுறேன். ஒரு வேரியபிளுங்கிறதையே ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு தான், ஃப்யூச்சரில் நான் ஒரு தடவைக்கு மேலே ரெண்டு மூணு தடவை நான் வந்து அந்த வேல்யூவை யூஸ் பண்ணணும் அப்படின்னா தான் அதை ஒரு பாக்ஸில் போட்டு சேவ் பண்ணி அந்த பாக்ஸுக்கு தான் நேம்னு பேர். அப்போ அந்த பாக்ஸ் என்ன மாதிரியான பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டேட்டா டைப். அப்போ நான் ஒரே ஒரு தடவை தான் வேரியபிளை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உண்மையிலே வேரியபிள் தேவையில்லை. வேரியபிள் தேவையில்லைனா இந்த இடத்துல அப்போ என்ன சொல்கிறீங்க, இந்த இடத்துல டைரெக்டாகவே நீங்கள் நேம் கொடுக்கலாமா? இப்போ இந்த லைனை கமெண்ட் பண்ண போகிறேன். அப்போது வேரியபிள் எங்கே யூஸ் பண்ணணும், மோர் தேன் ஒன்ஸ் எனக்கு என்னோடய ப்ராஜெக்டில் அந்த வேல்யூ தேவைப்படுது அப்படின்னா தான் நான் வேரியபிள் போனோம். அப்படி இல்லைனா தேவையில்லாமல் நான் மெமரியை வேஸ்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அதனால் நான் டைரெக்டாகவே இப்படி கொடுக்குறேன். இப்போ டைரெக்டாகவே இப்படி கொடுத்தா அவுட்புட்டில் ஏதாவது சேஞ்ச் வருதா, ஏதாவது அதில் ப்ராப்ளம் வருதா அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். இப்போ ஜாவா சி ஸ்பேஸ் ஹைஃபன் டி ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் கஸ்டமர் டாட் ஜாவா, ஓகே, ஜாவா பி ஒன் டாட் கஸ்டமர், எந்த சேஞ்சுமே வரல இல்லையா? அப்போ எனக்கு இப்படி டைரெக்டாகவும் நான் வேல்யூஸ் ஒரே ஒரு தடவை தான் வேணும்னா டைரெக்டாகவும் கொடுக்கலாம். இதை ட்ரை பண்ணிடுறீங்களா? இதுக்கு அடுத்து ஒன்று பண்ண போகிறோம். இதை பண்ண ஒன்று இதையும் ட்ரை பண்ணிடுங்க, அடுத்ததையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா, அப்போ நான் வேரியபிள் இதிலேருந்து எனக்கு கிடைக்கிற லெசன் என்ன, வேரியபிள் நான் எப்போ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வேரியபிள் ஃப்யூச்சரில் மோர் தேன் ஒன்ஸ் தேவைப்பட்டால் தான் நான் வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போது இந்த ரிசல்ட்டுங்கிறது ஒரு வேரியபிள் தானே, அது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் இருக்கிற ஒரு வேரியபிள் தானே. இப்போது
அப்போ நான் இந்த ரிசல்ட்டை ஒரே ஒரு தடவை தானே இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் இந்த ரிசல்ட்டுங்கிறது இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கணுமா? தேவையில்லையே. அப்போ இந்த ரிசல்ட்டுங்கிறதுல என்ன வேல்யூ வருது? இந்த ரிசல்ட்டுங்கிறது இங்கே போய் ஓப்பன் அக்கௌண்ட்டில் இருக்கிற அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார் அப்படிங்கிறதுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார் அப்படின்னு கொடுத்து அதுக்கு பக்கத்தில் நம்ம என்ன பேர் கொடுக்குறோமோ அந்த பேரை நமக்கு பிரிண்ட் பண்ணுது. இதானே பண்ணுது? அதாவது இந்த வேல்யூ தான் ரிசல்ட்டுங்கிறதுல இருக்குது. அந்த வேல்யூ எங்கே வருது? ரிசல்ட்டுக்கு டைரெக்டாக வருதா? அந்த வேல்யூ ஓப்பன் அக்கௌண்ட்டுக்கு வருது. ஓப்பன் அக்கௌண்ட்டுக்கு வர்றதை நம்ம ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். அப்போது நான் இந்த பிபி டாட் ஓப்பன் அக்கௌண்ட் ஆஃப் முத்துங்கிறத இந்த ரைட் சைடு இருக்கிறதும் இந்த ஸ்ட்ரிங் ரிசல்ட்டுன்னு லெஃப்ட் சைடு இருக்கிறதும் ஈக்குவல்ஸ், ரெண்டும் சமம். இந்த சைடு இருக்கிற வேல்யூவும் அந்த சைடு இருக்கிறதும் சமம். அப்போது நான் இதை எடுத்து டைரக்டாகவே இப்படி கொடுக்கலாமா? தப்பா. ரிசல்ட்டும் ரிசல்ட்டுக்கு பிபி டாட் ஓப்பன் அக்கௌண்ட் தானே இன்புட் கொடுக்குது. அப்போ நான் டைரெக்டாகவே பிபி டாட் ஓப்பன் அக்கௌண்ட் அப்படின்னு இப்படி கொடுத்தா தப்பு மாதிரி தெரியலையே. அப்போ நான் பிபி டாட் ஓப்பன் அக்கௌண்ட்டுங்கிற மெத்தடை ஃபஸ்ட்டு கால் பண்ணுவேன். அது எனக்கு இந்த ரிசல்ட்டை கொடுக்கும். அதை நான் பிரிண்ட் பண்ணுவேன். இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்கிற மெத்தட் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இது ஃபஸ்ட்டும் அடுத்து இதுவும் எக்ஸிக்யூட் ஆகும். இது புரியுதா? இதில் ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா? சப்போஸ் நம்ம வேற இடத்துல யூஸ் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணனும் ஆமாம் அப்படிதானே? ஆமாம். எனக்கு ஒரு தடவை போதும் அப்படின்னா நான் இது இப்படி ஸ்டோர் பண்ணணுங்கிற நீட் இல்லை. காம்ப்ரிஹென்ஷன் ஆஃப் மெத்தட் காலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அதை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறது, அதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த வேரியபிளுக்கே இது தானே அங்கே இன்புட் கொடுக்குது. அந்த வேரியபிளுக்கு என்ன ஸ்டோர் பண்ணணுங்கிறதே இதானே கொடுக்குது. அப்போ அதை நீங்கள் நேரடியாக கொடுக்கலாமே அப்படிங்கிறது தான். இப்படி ட்ரை பண்ணி பாருங்களேன். இதில் ஏதாவது அவுட்புட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ எந்த இடத்துல எனக்கு வேரியபிள் கொடுக்கணும், எப்போ நான் வந்து வேரியபிள் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு எனக்கு. இது மாதிரி தேவைப்படுற இடத்துல இந்த மாதிரி மெத்தடுக்குள்ளே மெத்தடை நம்ம கால் பண்ணிக்கலாம். இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேங்க்கில் போயிட்டு இன்னும் சில மெத்தட்ஸ்லாம் க்ரியேட் பண்ண போகிறேன். சில மெத்தட்ஸ் வந்து ஸ்டாட்டிக்காக க்ரியேட் பண்ணால் அதை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்க போகிறேன். இப்போ இங்கே இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே ஸ்டாட்டிக் மெத்தடாக இல்லை. ஓப்பன் அக்கௌண்ட் இருக்குது, இந்த ஓப்பன் அக்கௌண்ட் இருக்குது, இதெல்லாம் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸாக இல்லை. நான் ஒரு மெத்தட் ஸ்டாட்டிக்காக இப்போ வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போது பப்ளிக் வாய்ட், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட், டிக்ளேர் ஹாலிடேஸ். இப்போ பேங்க் என்னென்னக்கெலாம் லீவு அப்படின்னு சொல்கிறதுக்கு டிக்ளேர் ஹாலிடேஸ் அப்படின்னு நான் இங்கே க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் சும்மா ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன். ஹாலிடேஸ் லிஸ்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் இங்கே கொடுத்துக்கிறேன். இப்படி கொடுத்து இதை சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறது லைன் நம்பர் 13, 14, 15, 16 மட்டும்தான். இதை சேவ் பண்ணிட்டேன். இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறேன். ஜாவா சி ஸ்பேஸ் ஹைஃபன் டி ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் பேங்க் பி டாட் ஜாவா. இப்போ கம்பைல் பண்ணி வச்சுட்டேன். இந்த மெத்தடை நான் கால் பண்ண போகிறேன். இப்படி ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிடுறீங்களா? இந்த ஸ்டெப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. பேங்க் பியில் இந்த லைன்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கீங்க. கஸ்டமரில் அது ஸ்டாட்டிக் மெத்தட் தான் அப்படிங்கிறதுனால கிளாஸ் நேம் வச்சு டாட் டிக்ளேர் ஹாலிடேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னு கொடுத்து ரெண்டையுமே கம்பைல் பண்ணி ரன் பண்ணால் போதும். இப்போ இங்கே ரெண்டையுமே கம்பைல் பண்ணிவிட்டேன். முதல்ல பேங்க்கை பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் இப்போ கஸ்டமரை பண்ணிட்டேன். கஸ்டமரை ரன் பண்ணிட்டேன். இந்த ஒரு லைன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அவுட்புட் பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். அடுத்து என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா இப்போ தான் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆக்சஸ் மாடிஃபையர்ஸில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் தெரியுமா? இந்த பப்ளிக் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பப்ளிக்கும் ஆக்சஸ் மாடிஃபையருங்கிற பேர்லலாம் யூஸ் பண்ணல. பப்ளிக்னு கொடுத்துருக்கோம், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணதே இல்லை. இப்போ அதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போது இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்கேப்சுலேஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது
மொத்தம் என்கேப்சுலேஷன்னாலே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டேட்டா பைண்டிங் அப்படிங்கிறது பார்த்தோம். அப்போ இந்த டேட்டா பைண்டிங்னா யார் யார் எந்தெந்த டேட்டா யார் யாரோட கனெக்ட் ஆகிருக்கும், அதாவது எந்தெந்த டேட்டா எந்தெந்த கிளாஸோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் என்கேப்சுலேஷன். இந்த என்கேப்சுலேஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஜாவாவில் 4 கீவேர்டு கொடுத்துருப்பாங்க. ப்ரைவேட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒன்றுமே கொடுக்காமல் கொடுக்கலனா அதை டிஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க, ப்ரொடெக்டட்னு சொல்லுவாங்க, பப்ளிக்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த என்கேப்சுலேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி வேறு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணி பார்க்கலாம், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்கேப்சுலேஷன் பார்க்கணும் இந்த கிளாஸுக்கும் இந்த கிளாஸுக்கும், அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக இப்போ நான் வந்து இந்த ஓப்பன் அக்கௌண்ட்டுங்கிறத கால் பண்ணுறேன், நான் இன்னொரு ஒரு ஓப்பன் அக்கௌண்ட்டு கால் பண்ணலாமா, இப்படி ஓப்பன் அக்கௌண்ட்டுன்னு கால் பண்ணேன்னா இப்போ பாருங்களேன் இப்படி ஓப்பன் அக்கௌண்ட்டுன்னு கால் பண்ணுறேன், அதில் நான் நேம் கொடுக்குறேன், அதுக்கப்புறமா மொபைல் நம்பர் கொடுக்குறேன், 1 2 3 4 5 அப்படின்னு ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறேன். இப்படி கொடுத்தா என்ன நடக்கும்? இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் இந்த இடத்துல ஓப்பன் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன், அடுத்து இங்கே ஒரு ஓப்பன் அக்கௌண்ட். ஆனால் இந்த ஓப்பன் அக்கௌண்ட்டுக்கும் இந்த ஓப்பன் அக்கௌண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இந்த ஓப்பன் அக்கௌண்ட்டில் ஒரே ஒரு பேராமீட்டர், அதாவது சிங்கிள் பேராமீட்டர், இது ஓப்பன் அக்கௌண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இல்லை நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் 1, இங்கே நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இல்லை நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் 2, ஒரு ஸ்ட்ரிங் ஒரு இன்டிஜர். இப்போ பேங்க் பியில் போய் பார்க்க போகிறேன், பேங்க் பியில் போய் பார்த்தா இது 0 ஆர்குமெண்ட், நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் 0, ஓப்பன் அக்கௌண்ட்டுன்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன், இங்கேயும் ஓப்பன் அக்கௌண்ட்டுன்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன், நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் 1. ஆனால் இந்த நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் 2-ஐ ஹேண்டில் பண்ணுறதுக்கு அங்கே மெத்தட் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும்? அங்கே ஓப்பன் அக்கௌண்ட்டுன்னு ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணணும், க்ரியேட் பண்ணி இந்த ரெண்டு ஆர்குமெண்ட்டையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதை ரெடி பண்ணி வைக்கணும். அதை ரெடி பண்ணி வைப்போமா? இப்போ இந்த ஒரு லைன் தான் ஆட் பண்ணியிருக்கேன், இந்த ஒரு லைன் ஆட் பண்ணதுக்கப்புறமா என்னோடய பேங்க் கிளாஸுக்கு போயிட்டேன். என்னோடய பேங்க் கிளாஸில் கிளாஸோட ஏரியாவில் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒன்றும் பண்ணல, பப்ளிக் வாய்டு வைக்கணும்னா வாய்டு வச்சுக்கலாம், ஸ்ட்ரிங் வைக்கணும்னா ஸ்ட்ரிங் வச்சுக்கலாம், பப்ளிக் இப்போதைக்கு வாய்டு வச்சுக்கிறேன். ஓப்பன் அக்கௌண்ட் அங்கேருந்து என்னென்னலாம் வருது? ஒரு கஸ்டமர் நேம் வருது, கஸ்டமரோட அக்கௌண்ட் நம்பர்னு அவர் ஒன்று சொல்கிறாரு, அது வருது, அது ஒன்று ஸ்ட்ரிங் இன்னொன்று இன்டிஜர், அதனால் இப்படி கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் ஏதோ ஒரு மெசேஜ் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார் அப்படின்னு கொடுத்து ப்ளஸ் கொடுத்து கஸ்டமர் நேம் ப்ளஸ் கொடுத்து ஒரு கோலன் மாதிரி ஒன்று கொடுத்துக்கிறேன், கொடுத்துட்டு அக்கௌண்ட் நம்பர் இப்படின்னு பிரிண்ட் பண்ண போகிறேன். சும்மா ரெண்டு இன்ஃபர்மேஷன், அக்கௌண்ட் நம்பர் வேண்டாமல் மொபைல் நம்பர்னு வச்சுக்கிட்றேன், சரியா? இது மொபைல் அப்படின்னு வச்சுக்கிட்றேன், அந்த மொபைலை இங்கே கொடுக்குறேன். இப்போ நீங்களும் இப்படி க்ரியேட் பண்ணுங்கள், இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். அதாவது இந்த மெத்தடை கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம கால் பண்ண போகிறோம், இதுதான் பேஸ் ஐடியா. அப்படி கால் பண்ணுங்களேன், இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இதோட எண்டில் இந்த என்கேப்சுலேஷனுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இதை கம்பைல் பண்ணலாம், இதை ரன் பண்ணலாம். நான் இப்போ வந்து இதை கம்பைல் பண்ண போகிறேன், ரெண்டையுமே எடிட் பண்ணியிருக்கேன், அதனால் ஃபஸ்ட்டு பேங்க்கை கம்பைல் பண்ணிக்கிறேன். ஜாவா சி ஸ்பேஸ் ஹைஃபன் டி ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் பேங்க் பிஆர் பேங்க் பி டாட் ஜாவா கம்பைல் பண்ணிட்டேன். அப்புறமா ஜாவா சி ஸ்பேஸ் ஹைஃபன் டி ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் கஸ்டமர் டாட் ஜாவா கம்பைல் பண்ணிவிட்டேன், கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ ஜாவா P1 டாட் கஸ்டமர் அப்படின்னு கொடுத்தா எனக்கு ஹாலிடேஸ் லிஸ்ட் வருது, அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்னு கொடுத்து நான் கொடுத்த நேமும் வருது, அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்னு கொடுத்து கொடுத்த நேம் ஒரு கோலன் அதுக்கப்புறம் நான் கொடுத்த நம்பர் ரெண்டும் வருது. சரி, இது ரெண்டும் வந்துருச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்? இது வரைக்கும் பண்ணிட்டோம். அப்போ இந்த இடத்துல நம்ம திரும்ப திரும்ப எதை கற்றுக்கிட்டே வரோம்? மெத்தட் ஓவர் லோடிங். இங்கே 0 ஆர்குமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் 1, நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் 2, ஒரே மெத்தட் நேம், மெத்தட் ஓவர் லோடிங்கை தான் நம்ம கற்றுக்கிட்டே வரோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இன்னொரு ஒரு கஸ்டமர் வரார் இதே பேங்க்குக்கு, அவரும் ஓப்பன் அக்கௌண்ட்டுக்கு வரார், அவருக்கும் பேர் கொடுத்துக்கிட்டேன், அவருக்கும் ஏதோ ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன், அவருக்கும் ஒரு மெயில் ஐடி கொடுக்குறேன் எக்ஸ்ட்ராவாக. இப்போ நான் muthu@gmail.com இப்படி ஒரு மெயில் ஐடி கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்கும்? இப்போ நான் இந்த சைடு மட்டும்தான் நான் பண்ண போகிறேன்,
அந்த சைடு நீங்களே பண்ணி பார்க்குறீங்களா? அதில் ஏதாவது கஷ்டமாக இருந்தால் சொல்லுங்கள். இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டேன், இதை கம்பைல் பண்ணுறேன். ஜாவா சி ஸ்பேஸ் ஹைஃபன் டி ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் கஸ்டமர் டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்துட்டேன். எரர், என்ன எரர்? லைன் நம்பர் 17ல எரர். இங்கே பாருங்களேன், இதுதான் லைன் நம்பர் 17. அப்போ லைன் நம்பர் 17ல என்ன எரராம்? எரர், நோ சூட்டபிள் மெத்தட் ஃபவுண்ட் ஃபார் ஓப்பன் அக்கௌண்ட். நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங், ஒரு இன்டீஜர், ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்க, அப்படி ஓப்பன் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு கால் பண்ணுறீங்க இந்த இடத்துல, ஆனால் அதுக்கு என்கிட்ட மெத்தட் இல்லையே. நான் போய் பார்த்தேன், அங்கே போய் பார்த்தேன் பேங்க்கில், அங்கே ஓப்பன் அக்கௌண்ட்டுன்னு ஜீரோ ஆர்குமெண்ட்ஸில் ஒன்று வச்சுருக்காங்க, அது உங்களுக்கு ஒத்து வரல, இட்ஸ் நாட் அப்ளிகபிள். ஏன், என்ன பிரச்சனை நடந்துச்சு? ஆக்சுவல் அண்ட் ஃபார்மல் ஆர்குமெண்ட்லிஸ் டிஃபர். சரி, அடுத்து அவங்க இன்னொரு ஒரு ஓப்பன் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க கஸ்டமர் நேமை மட்டும் வாங்குறதுக்கு, அதுவும் உங்களுக்கு ஒத்து வரல, அங்கேயும் இதே பிரச்சனை தான், ஆக்சுவல் அண்ட் ஃபார்மல் ஆர்குமெண்ட்லிஸ் டிஃபர். அடுத்து அவங்க இன்னொரு ஒரு மெத்தட் வச்சுருந்தாங்க, ஸ்ட்ரிங் இன்டீஜர்னு வச்சுருந்தாங்க, அதுவும் உங்களுக்கு ஒத்து வரல. இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இதுதான் ஜேடிகேயோட ஸ்டேட்மெண்ட். அப்போ ரொம்ப கிளியராக நம்மக்கிட்ட நம்மளோட வேலை, இந்த மெசேஜை படித்தா போதும், இந்த மெசேஜை படித்தா எரருக்கான ரூட் காஸ் என்னங்கிறது தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன? ஓ, உனக்கு இதெல்லாம் இல்லையா? அப்போ ஓப்பன் அக்கௌண்ட் ஸ்ட்ரிங் இன்டீஜர் ஸ்ட்ரிங்கில் நம்ம அங்கே ஒன்று க்ரியேட் பண்ணணும். உங்களால் பண்ண முடியுமா பாருங்கள். இதை ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம். இந்த ஒரு லைன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், இதை ட்ரை பண்ணிவிட்டு இந்த லைனை ஆட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஓப்பன் அக்கௌண்ட்டை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கிடுறேன், காப்பி பண்ணி வச்சுட்டு பேங்க் பிக்கு போகிறேன். இப்படி வச்சுக்கிடுறேன், வச்சுட்டு இங்கே பப்ளிக் வாய்ட் ஓப்பன் அக்கௌண்ட், ஃபஸ்ட்டு என்னது? ஸ்ட்ரிங், அதை நான் நேம்னு வச்சுக்கலாம், இல்லை கஸ்டமர் நேம்னு வச்சுக்கலாம், கஸ்டமர் நேம். அடுத்தது என்னது? மொபைல் நம்பர். சரி, அடுத்தது என்னது? ஸ்ட்ரிங் இமெயில் ஐடி, நான் இமெயிலும் வச்சுக்கிறேன். ஒரு ஓப்பனிங் ப்ரேஸ், ஒரு க்ளோசிங் ப்ரேஸ். இந்த இடத்துல மூணையும் நான் ப்ரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்டில் நேரடியாக சும்மா கஸ்டமர் நேம் ப்ளஸ் ஒரு ஸ்பேஸ் ப்ளஸ் மொபைல் ப்ளஸ் ஒரு ஸ்பேஸ் ப்ளஸ் இமெயில் அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நீங்களும் இதான் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதை போயிட்டு ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஜாவா சி ஸ்பேஸ் ஹைஃபன் டி ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் பேங்க் பி டாட் ஜாவா கம்பைல் ஆயிடுச்சு. ஜாவா சி ஸ்பேஸ் ஹைஃபன் டி ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் கஸ்டமர் டாட் ஜாவா கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ ஜாவா v1 டாட் கஸ்டமர், இப்படி எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. இதே மாதிரி உங்களுக்கும் வந்துருச்சா? வரல, ஏதாவது வேறு ஏதாவது எரர் வருது, இப்படி ஒரு இஷ்யூ இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இந்த அவுட்புட்லாம் பார்த்துட்டோன்னா எத்தனை ஓப்பன் அக்கௌண்ட் வச்சுருக்கோம்? ஓப்பன் அக்கௌண்ட் இங்கே ஒன்று வச்சுருக்கோம், மூணு ஆர்குமெண்ட் இங்கே ஒன்று வச்சுருக்கோம், ரெண்டு ஆர்குமெண்ட், நாலு ஓப்பன் அக்கௌண்ட் வச்சுருக்கோம். ஒரு வேளை அதாவது இன்னொரு ஒரு கஸ்டமர் வராருன்னு வச்சுக்கிடுறேன், இப்படி ஓப்பன் அக்கௌண்ட். சரியா, இந்த இடத்துல ஏதோ ஒரு மொபைல் நம்பர், ஏதோ ஒரு இமெயில் ஐடி, ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், இன்னொரு ஒரு மொபைல் நம்பர் அவர் வச்சுருக்கார். இப்போ நான் என்ன பண்ணுறது? இன்னொரு ஓப்பன் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணு, அதில் ஒரு ஸ்ட்ரிங் இருக்கட்டும், ஒரு இன்டீஜர், ஒரு ஸ்ட்ரிங், ஒரு இன்டீஜர், இப்படி தான் யோசிக்க முடியும், வேறு சாய்ஸ் கிடையாது. சரி, அதை க்ரியேட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோமே, அதை கூட ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்து ஒரு கஸ்டமர் வரார், அவர்கிட்ட அவர் பேர் கொடுக்குறார், மொபைல் நம்பர் கொடுக்குறார், மெயில் ஐடி கொடுக்குறாரு, ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கொடுக்குறாரு, ஆல்டர்னேட்டிவ் மெயில் ஐடி கொடுக்குறாரு. இப்போ என்ன பண்ணுறது? abcd@gmail.com அப்படின்னு ஆல்டர்னேட்டிவ் மெயில் ஐடி கொடுக்குறாரு. இப்போ இவர் எத்தனை, இப்போ இதெல்லாம் பேராமீட்டர்ஸ், இவர் எத்தனை பேராமீட்டர்ஸ் கொடுக்குறாரு? நாலு. இவர் எத்தனை கொடுக்குறாரு? அஞ்சு. இப்படியே போயிட்டே இருந்தால் மெத்தட் ஓவர்லோடிங்கை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது. இன்னொன்று, இப்படி எவ்வளோ பண்ண முடியும் ப்ராக்டிக்கலாக? ஒரு ஒரு பேங்க்கில்
இந்த கேஒய்சி நோ யுவர் கஸ்டமர்லாம் எல்லா டீட்டெயிலும் வாங்குறாங்க. எவ்வளோ டீட்டெயில் நம்மகிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம் வாங்குறாங்க, லாஸ்ட் நேம் வாங்குறாங்க, சர் நேம் வாங்குறாங்க, ஃபாதர் நேம், மதர்ஸ் மெய்டன் நேம், இந்த மாதிரி எவ்வளோ டீட்டெயில்ஸ் இல்லையா? பெர்மனண்ட் அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ், பேன் கார்டு இருந்தால் பேன் கார்டு, ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு, வேறு என்ன வாங்குறாங்க, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இதில் யார் யார் என்னென்ன கொடுத்தோங்கிறதே நமக்கு தெரியாது. லேண்ட்லைன் நம்பர். அப்போது இதில் எவ்வளோ காம்பினேஷன்ஸ்க்கு நான் மெத்தட் ஓவர்லோடிங் பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் இல்லை? இது போக சில பேர் இஆர்எஸ் அக்கௌண்ட், நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், அப்படி வந்தால் அந்த ஃபார்முக்கு வந்து ஓப்பன் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணணும். அப்போது ப்ராக்டிக்கலாக இந்த இடத்துல மெத்தட் ஓவர்லோடிங், மெத்தட் ஓவர்லோடிங்கில் இதுக்கு சொல்யூஷன் இருக்குது, ஆனால் அது ரொம்ப ஒரு டீடியஸ் சொல்யூஷனாக தெரியுது, ரொம்ப ஈஸி மாதிரிலாம் தெரியல. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் போய் போய் நான் ஒவ்வொரு மெத்தடுக்கும் போய் ஒரு ஒவ்வொரு மெத்தடு காலுக்கும் போய் ஒரு மெத்தடு க்ரியேட் பண்ணணும், அவுட் புட் வருதான்னு பார்க்கணும், அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியல. ஆமாவா? டெக்னிக்கலாக கஷ்டமாக இல்லை, ஆனால் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் மாதிரி தெரியலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ அதை நான் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த இந்த இதுக்கு சொல்யூஷனுக்கு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சொல்கிறேன். அப்போது ஓப்பன் இந்த ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு டேட்டாவோடு வராங்க. அப்போ நான் டைரெக்டாக போய் அவங்கள அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண கொடுக்கும்போது தான் அவங்க இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணுறாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அந்த அப்போ தான் அவங்கக்கிட்ட எல்லா டேட்டாவையும் கேட்குறேன். உங்கள் பேர் என்ன, மெயில் ஐடி என்ன, ஓ பேரும் மெயில் ஐடி மட்டும் வச்சுருக்கீங்களா, அப்போ அந்த மெத்தட், ஓ பேரும் மொபைல் நம்பர் மட்டும் வச்சுருக்கீங்களா, அப்போ இந்த மெத்தட், பேர் மெயில் ஐடி மொபைல் நம்பர் மூணு வச்சுருக்கீங்களா, அப்போ இன்னொரு ஒரு மெத்தட், இப்படி சொல்ல வேண்டிய தேவை வருது. அப்போ நான் என்ன பண்ணலாம், பேங்க்கில் அவங்க உள்ளே வந்தோடனே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வந்திருக்கீங்களா, எந்த டேட்டாவுக்கு வந்தாலும் சரி நான் அவங்கக்கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்துடலாம். ஒரு ஃபார்ம் கொடுத்து அந்த ஃபார்மில் இந்த ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், சர் நேம், என்னென்னலாம் மிடில் நேம், இந்த மாதிரி எல்லாம் கேட்குறாங்கல்ல, ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி எல்லாமே கேட்குறாங்க. அப்படி கேட்குற மொபைல் நம்பர், இப்படி கேட்குற எல்லாத்தையும் ஒரு ஃபார்மில் ஃபில் பண்ணி வாங்கிடுறேன். அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி வாங்கிட்டேன்னா இப்போது அந்த கஸ்டமர் எங்கே போனாலும் அந்த ஃபார்ம் அவர் கையில் தான் அந்த ஃபார்ம் இருக்க போது, அந்த ஃபார்மை எடுத்துகிட்டு அவர் வரப்போகிறார். அப்படி வரும்போது அவர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வந்திருந்தாலும் சரி, அவர் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ண வந்திருந்தாலும் சரி, ஆன்லைன் பேங்கிங் வந்திருந்தாலும் சரி, லோன் வாங்க வந்திருந்தாலும் சரி, அந்த ஃபார்மை அவர்கிட்ட இருந்து வாங்கிட போகிறோம். அப்போ அந்த ஃபார்மில் அவர் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நம்ம எந்த பேங்க்கில் என்ன ஆக்டிவிட்டி பண்ணணுன்னாலும் அந்த ஃபார்ம்லேருந்து அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் ஈஸியஸ்ட் வே. அதனால தான் போன உடனே நம்ம என்ன பர்சன் சொன்ன உடனே ஒரு ஃபார்மை கையில் கொடுத்துட்றாங்க. அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கஸ்டமர் உள்ளே போன உடனே அவர் கையில் அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கிடணும். எப்படி? இப்போ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ யார் கையில் இருக்குது? கஸ்டமரோட கையில் தான் இருக்குது. ஃபார்ம் கஸ்டமரோட கையில் தான் இருக்குது. அப்போது கஸ்டமர் உள்ளே வர்றார். இப்போ பாருங்களேன், இங்கே ஒரு கஸ்டமர் க்ரியேட் பண்ணுறார். இப்போ நம்ம சொன்ன ஸ்டோரிக்கு இப்போ நான் ஒரு கஸ்டமர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த கஸ்டமருக்கு கஸ்டமர் ஒன், கஸ்ட் ஒன் அப்படின்னு பேர் வச்சுக்கிடுறேன். இவர் தான் என்னோடய கஸ்டமர். எங்கே இந்த கஸ்டமர் இருக்கார்? அவர் கஸ்டமர் கிளாஸில் தான் இருக்கார். இவர் தான் என்னோடய கஸ்டமர் ஒன். இந்த கஸ்டமர் ஒன்னோட டீட்டெயில்ஸை யார் வச்சுருப்பாங்க? கஸ்டமரே வச்சுருப்பார். அந்த கஸ்டமர்கிட்டயே நம்ம ஒரு ஃபார்ம் கொடுக்க போகிறோம். அந்த ஃபார்ம் கொடுத்து அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்க போகிறோம். அப்போ கஸ்டமர் ஒன்னோட டீட்டெயில்ஸ் என்னென்னலாம், அப்போ அவர்கிட்டருந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி பேங்க்குக்கு அனுப்பணும் அப்படிங்கிற லிஸ்ட்டு முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். நான் கஸ்டமர்கிட்ட இருந்து அவரோட நேம் கேட்பேன், அவரோட மெயில் ஐடி கேட்பேன், மேபி அவரோட மெயில் ஐடி 2 இருந்துச்சுன்னா அது கேட்பேன், இது ஸ்ட்ரிங்கில். அது தவிர கஸ்டமரோட மொபைல் நம்பர் கேட்பேன். ஒருவேளை இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் வச்சுருந்தாருன்னா அது கேட்பேன். இப்போதைக்கு இந்த 5 தாங்க நான் மேக்ஸிமம் கேட்டிருக்கேன் அப்படின்னா, சரி இப்போதைக்கு இந்த 5 வச்சுக்கலாம். இந்த 5 வச்சுட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்கலாம். அப்போது இந்த 5 தான் கஸ்டமர் பேங்க்குக்கு கொடுக்க போகிற டீட்டெயில்ஸ். அதனால தான் அதை இங்கே குளோபலாக டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கோம். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே கஸ்டமர் கஸ்ட் ஒன் ஈக்குவல்ஸ் டு நியூ கஸ்டமர்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது இந்த 5 டேட்டாவும் யார்கிட்ட இருக்கும்? கஸ்டமர்கிட்ட இருக்கும். கஸ்டமர் உட்காந்துருப்பார் பேங்க்குக்கு வந்து, கஸ்டமர் உட்காந்துருப்பார், உட்காந்துருக்கிற கஸ்டமர்கிட்ட இருக்கும்.
அப்போ கஸ்டமர் உட்கார்றதுக்குன்னு ஒரு தனி ஏரியா, ஒரு லாபி ஏதோ ஒன்று எடுத்து வச்சுருக்காங்க உட்கார வைக்கிறதுக்குன்னு. அங்கே கஸ்டமர் உட்காந்துருக்கார், இவர்கிட்ட தான் இந்த டேட்டா எல்லாமே இருக்குது இல்லையா? அப்போ நான் அதை எப்படி இங்கே படம் வரைஞ்சி சொல்லிட்டேன், இந்த டேட்டா எல்லாம் இவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு. இதை நான் எப்படி ஜாவா டேர்ம்ஸில் சொல்கிறேன், அது எனக்கு தெரிஞ்சால் போதும். ரொம்ப ஈஸி, இந்த ஏரியாவில் கஸ்டமரோட ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணுற இடம் இது தான். கரெக்டா? கஸ்டமர் கிளாஸில் ஸ்பேஸ், அப்போது அந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் இந்த கஸ்டமர்கிட்ட தானே இருக்கும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே எழுத போகிறேன் இப்படி, முத்து 1 2 3 4 5 இப்படி எழுத போகிறேன், 1 2 3 4 5. அவர் மெயில் ஐடி வச்சுருந்தாருனா மெயில் ஐடி இப்படி எழுத போகிறேன். ஏன் இங்கே எழுதுகிறேன்? ஆமாம், இங்கே தான் இருக்கும், கஸ்டமருக்கான ஸ்பேஸில் தானே அவர் அவரோட டேட்டாவை வச்சுட்டு உட்காந்துருப்பார். அந்த டேட்டாவை அவர் மனசுக்குள்ளே அவர் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அதை வாங்கி ஒரு ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய வேலை இன்னும் பெண்டிங் இருக்குது. இப்போதைக்கு அது கஸ்டமரோட ஸ்பேஸில் இருக்குது. இந்த கஸ்ட் ஒன்னோட டீட்டெயில்ஸை கஸ்டமர் ஒன் அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல மனசுக்குள்ளே வச்சுட்டு உட்காந்துருக்காரு. இந்த பாயிண்ட் புரியுதா? இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா? இப்போது நான் ஒரு கஸ்டமர், நான் பேங்க்குக்கு போயிட்டேன். என்னை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் யார்கிட்ட இருக்கும்? பேங்க்கில் யாருக்குமே என்னை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியாது. அப்போ என்னை பற்றின டீட்டெயில்ஸ், என்னை ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. நான் ஒரு பேன் கார்டு எடுத்துகிட்டு போவோம், ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போவோம், ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம். இதெல்லாம் யார்கிட்ட இருக்கும், யாரோட மடியில் இருக்கும்? நான் ஒரு ஃபைல் வச்சுருப்பேன், அந்த ஃபைலை என் மடியில் வச்சு உட்காந்துருப்பேன், என்கிட்ட தானே இருக்கும். நான் பேங்க்குக்குள்ளே இருந்தாலும் சரி, கஸ்டமர் நான் பேங்க்குக்கு வெளியில் நின்றாலும் சரி, இதெல்லாம் என்கிட்ட தான் இருக்கும். அதை நான் எப்படி டெக்னிக்கலாக ஜாவாவில் எழுதுறது? அப்போது பேங்க்கில் என்னை உட்கார இதுதான் நான் உட்காந்துருக்கிற ஸ்பேஸ், கரெக்டாக? அதாவது அங்கே ரியல் ஸ்பேஸ், இங்கே மெமரி ஸ்பேஸ், கஸ்டமர் ஒன்றுக்கான மெமரி ஸ்பேஸ். இந்த மெமரி ஸ்பேஸில் இந்த டீட்டெயில்ஸோடு இந்த கஸ்டமர் ஒன் உட்காந்துருக்கார், அவ்வளோதான். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த மெத்தடில் போயிட்டு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஆமாம், மெத்தடில் தான் போய் சொல்லிட்டு இருந்தோம். ஓப்பன் அக்கௌண்ட்டுங்கிற இடத்துக்கு போய் என் பேர், என் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இன்னும் அந்த அந்த சொல்லுங்க, அந்த ஆப்ஜெக்ட்லயே நம்ம சொல்லிடுற மாதிரி இருக்கும், ஆப்ஜெக்ட்லயே சொல்லிடுற மாதிரி, அந்த ஆப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் டீடைல்ஸ் அந்த ஆப்ஜெக்ட்லயே இருக்கிற மாதிரி. இது இப்போ நம்ம ஏற்கனவே சூப்பர் மார்க்கெட்னு ஒரு கிளாஸ் பார்த்தோமா, இதையும் வச்சுக்கோங்க, சூப்பர் மார்க்கெட்டையும் வச்சுக்கோங்க. ஒருவேளை இதில் டிஃபிகல்ட்டி யாராவது ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் அந்த சூப்பர் மார்க்கெட் கிளாஸை ரெஃபர் பண்ணுறேன். இப்போ அதை ஒரு 2 மினிட்ஸ் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதிலருந்தும் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சரியா? ஒருவேளை இதில் புரியலை அப்படின்னா, பழைய சூப்பர் மார்க்கெட் கிளாஸ் எடுக்கிறேன், அது ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல. சூப்பர் மார்க்கெட்னு ஒரு கிளாஸ் முன்னாடி க்ரியேட் பண்ணோம், அதில் ப்ரைஸ், ஜிஎஸ்டி, டிஸ்கவுண்ட் அப்படின்னு மூணு குளோபல் ஃபீல்டு வச்சோம். அதில் ஒன்று ஸ்டாட்டிக், மீதி ரெண்டும் நான் ஸ்டாட்டிக். அதில் மெயின் மெத்தட் வச்சோம், டிஸ்கவுண்ட்டை ப்ரிண்ட் பண்ணி பார்த்தோம், அது ஸ்டாட்டிக்ங்கிறதுனால ஆப்ஜெக்ட் தேவையில்லாமல் ப்ரிண்ட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறமா சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரெட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணோம், ப்ரெட் டாட் ப்ரைஸ் அப்படின்னு போட்டு 13 கொடுத்தோம், அதை ப்ரிண்ட் பண்ணி பார்த்தோம் சரியா? சூப்பர் மார்க்கெட்டில் சோப்புன்னு ஒன்று க்ரியேட் பண்ணோம், அதோட ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணோம், அதோட ஜிஎஸ்டி ப்ரைஸ் இதெல்லாம் ப்ரிண்ட் பண்ணி பார்த்தோம். இது எல்லாருக்கும் இப்போ நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? இது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? இப்போ என்னோட டவுட் என்ன இந்த இடத்துல அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த இடத்துல ப்ரெட் டாட் ப்ரைஸ் கொடுத்துட்டிங்க, அதுக்கப்புறமா இந்த இடத்துல ப்ரெட் டாட் இப்போ ப்ரெட்டுக்கு ஜிஎஸ்டி ஒரு 3 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், ஜிஎஸ்டி 3 ரூபான்னு கொடுக்க போகிறீங்க, இதெல்லாம் ஓகே. இப்போ ப்ரெட்டுக்கு ப்ரைஸ், ப்ரெட்டுக்கு ஜிஎஸ்டி, அடுத்து சோப்புக்கு ப்ரைஸ், சோப்புக்கு ஜிஎஸ்டி இல்லையா? இதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு 1000 ப்ராடக்ட் இருக்குமே, ப்ராக்டிக்கலாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு 1000 ப்ராடக்ட் இருக்காதா? அப்போ 1000 ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் ரெண்டு ரெண்டு லைன்னா 2000 லைன் டைப் பண்ண போகிறீங்களா? அப்படி 2000 லைன் டைப் பண்ணுறதுக்குன்னே வச்சுப்போம், ப்ரோக்ராமிங் நம்ம கற்றுக்க வந்ததே ஒரு விஷயத்தை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கும் அதை ஸ்பீடாக பண்ணுறதுக்கும் தான். இப்போ 2000 லைன் நான் டைப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே சூப்பர் மார்க்கெட்டில் 2 ப்ராடக்ட் புதுசாக வந்திருக்கும், 2 ப்ராடக்ட் போயிருக்குமே. அப்போது இது ஒரு சொல்யூஷனாக தெரியலையே.
இந்த பாயிண்ட் கரெக்டா? இப்போ நான் சொல்ற பாயிண்ட் கரெக்டா? ஆனா இது ஒவ்வொரு மெத்தட்லயும் நம்ம வந்து வேல்யூ தனித்தனியா கொடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா. ஆனா நீங்க சொல்ற மாதிரி மொத்தமா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கே கொண்டு போய் கொடுக்குறோம்னா அதுல மோர் தென் ஒரு வேல்யூவை கொடுக்க முடியுமா? ஐ மீன் இப்ப இன்டீஜர்னு வச்சுங்களேன், இப்ப நம்ம தனித்தனி மெத்தடுன்னும் போது இப்போ ஒரு ஒன்னுத்துல ஒரு நேம் பண்றக்க அதை ராம்னு கொடுக்குறேன்னா அடுத்ததுல வந்து ரமேஷ்னு நான் கொடுத்துக்கலாம் அடுத்த மெத்தட்ல. பட் ஆனா நீங்க சொல்றது எப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ல போயிட்டு இந்த வேல்யூவை கொடுங்கன்ற மாதிரி சொல்றீங்கல்ல, ஆமா நான் அங்க போயிட்டு இந்த ரெண்டு நேமையும் கொடுக்க முடியுமா அதுதான் இப்போ நேம் ட்ரை பண்ண பண்றதுல? போறோம். இப்போ நீங்க கேக்குற க்வெஸ்சனுக்கு தான், இப்போ நீங்க அந்த கிளாஸ்ல அதுல கஸ்டமர்னு வச்சிருந்தோம், கஸ்டமர்ல இப்போ ராம் ரமேஷ்னு கொடுக்க முடியுதான்னு டிஸ்கஸ் பண்றோம். அதே டிஸ்கஷன் தான் இந்த கிளாஸ்ல பிரெட்னு சோப்புன்னு வச்சிருக்கோம். இப்போ என்னோட க்வெஸ்டினே வந்து, அதாவது இப்போ இந்த இந்த கிளாஸ் ரன் ஆகும், இந்த கிளாஸை ரன் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இது வந்து ஒரு நல்ல சொல்யூஷனாக தெரியல. அவ்வளோதான், இப்படி பண்ணுறது ஒரு கஷ்டமான சொல்யூஷன். ஒரு சின்ன விஷயத்தை நம்ம அப்படியே சுற்றி பண்ணுறோமோ இல்லை நிறைய லைன் நம்ம டைப் பண்ண வேண்டியிருக்குமோனு யோசிக்கிறேன். அவ்வளோதான். அப்போது ப்ராக்டிக்கலாக பேசுவோமே. ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம். சூப்பர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு கிளாஸ், அங்கே இருக்கிற சோப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ். அந்த ஆப்ஜெக்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எங்கே இருக்கும்? நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை கையில் எடுக்கிறீங்க, நீங்கள் போய் ஒரு சோப்போ இல்லை ஒரு பிரெட் பேக்கெட்டோ ஏதோ ஒன்று கையில் எடுக்கிறீங்க. அதை கையில் எடுத்துகிட்டு அதோட மேனுஃபேக்சரர் டீட்டெயில்ஸ், அதோட மேனுஃபேக்சரிங் டேட், அதோட ப்ரைஸ், அதோட பிராண்ட் நேம், அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குங்கிறது, இதெல்லாம் எங்கேருந்து எங்கே பார்ப்பீங்க? அந்த ப்ராடக்ட்லயே பார்ப்போம். அந்த ப்ராடக்ட்லேயே பார்ப்போம், அந்த ப்ராடக்டோட ரேப்பர்லேயே பார்ப்போம். அதுதான் அதுக்கான ஆன்சர். அப்போ அது சூப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிருச்சு. இந்த ஏரியா ஃபுல்லாக சோப் இருக்குங்க, இந்த ஏரியா ஃபுல்லாக பிஸ்கட்டாக இருக்கும், இந்த ஏரியா ஃபுல்லாக பிரெட் பேக்கெட் இருக்கும்னு ஆப்ஜெக்ட்டுக்கு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிருச்சு சூப்பர் மார்க்கெட். அந்த ஆப்ஜெக்ட் தன்னை பற்றின டீட்டெயில்ஸை தனக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல வச்சுருக்கு. இதானே நடந்திருக்கு? இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதை சூப்பர் மார்க்கெட்டில் அப்போ நீங்க தனித்தனியாக. ஆ சொல்லுங்கள். அப்போ நீங்க சொல்றதுன்னா இப்போ இந்த பிரைஸை வந்து இந்த ப்ராடக்ட்ல பார்க்காம நம்ம போன உடனே சும்மா ஒரு அவங்க ஒரு ஸ்கிரீன்ல வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அப்படி சொல்றீங்களா நீங்க? ஸ்க்ரீன்லலாம் இப்போ வைக்கலாம், வந்து நீங்கள் பிஸ்கட் பேக்கெட்டில் தான் பார்க்குறீங்க. பிஸ்கட் பேக்கெட்டில் தானே நீங்கள் ப்ரைஸ் பார்க்குறீங்க? ஒரு பிஸ்கட் பேக்கெட்டோட ப்ரைஸை அதில் தானே பார்க்குறீங்க? இப்போ கடைக்காரரு பிஸ்கட் பேக்கெட் வைக்கிறதுக்கு தானே ஸ்பேஸ் கொடுத்தாரு. அந்த ஸ்பேஸ்லேயே நீங்கள் ஒரு ரேப்பர் போட்டு அதோடய ப்ரைஸ், மேனுஃபேக்சரிங் டேட்டெல்லாம் இவங்க ஒட்டி வச்சுருக்காங்க, கரெக்டாக? அப்போது அதே மாதிரி தானே இங்கேயும். இங்கே எனக்கு பிரெட்டுன்னு ஒன்று சூப்பர் மார்க்கெட்டில் இடம் கொடுத்துருக்காங்க. நான் அப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டில் எனக்கு பிரெட்டுக்கு கொடுக்கப்பட்ட இடம் இது தான். அதாவது இடங்கிறது மெமரியில் இருக்கிற இடம், அங்கே ரியல் ஸ்பேஸ், இங்கே விர்ச்சுவல் ஸ்பேஸ். அப்போது நான் இந்த இடத்துல என்னோடய பிரெட்டோட ப்ரைஸ் 30 ரூபா, அதுக்கான ஜிஎஸ்டி 3 ரூபா அப்படின்னு எழுதுறது தானே கரெக்டாக இருக்கும்? ரியல் லைஃப்லேருந்து நான் லெசன் எடுத்துக்கிட்டேன்னா. அதே மாதிரி என்னோடய சோப்போட, சோப்பும் 30 தான் போட்டு வச்சுருக்கேன்னா, சோப் ஏதாவது 20 மாற்றிக்கலாம், சோப்போட ப்ரைஸும் 20 ரூபா, அதோட ஜிஎஸ்டி 3 ரூபா அப்படின்னு இந்த இடத்துல எழுதுறது தானே கரெக்டாக இருக்கும்? இதுதான் ரியலாக நடக்குது. இதுல இப்போ மத்தவங்களுக்கும் இதுல ஏதாவது क्वेश्चंस இருந்தா சொல்லுங்க. இல்ல சார், புரியுது சார். நம்ம பாஸ் பண்றோம்ல சார், அது எப்படி கரெக்ட்டா வந்து அந்த நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கனால அதுக்கேத்த மாதிரி எடுத்துக்குமா வேல்யூ? நல்ல கேள்வி. இதுல நீங்க இது 30ன்னு நீங்களாவே சொல்றீங்க. இப்போ கீழே எழுதி இருக்கிற ரெண்டும் ஸ்ட்ரைட்டாவே பிரைஸ் இது, ஜிஎஸ்டி இதுன்னு சொல்லிட்டீங்க. மேலே எழுதி இருக்கிறதுல இதுதான் பிரைஸ், இதுதான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் பீயிங்காக புரியுது. ஏன்னா டேக்ஸ் கம்மியாக இருக்கும், ப்ரைஸ் கூட இருக்குங்கிறது புரியுது. ஆனால் இது ப்ரைஸ், இது ஜிஎஸ்டின்னு ஜேடிகேவுக்கு எப்படி தெரியும்? ஜேடிகேவுக்கு தெரியாது. அப்போ ஜேடிகேவுக்கு தெரிய வைக்கணும். எப்படி தெரிய வைக்கிறது? அதை தான் பண்ணணும். அப்போது இப்போ ப்ராக்டிக்கலாக பேசுவோமே. இப்போ இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற இந்த, இப்போ நான் வந்து இந்த பிரெட் பேக்கெட்டை எடுத்துகிட்டு போயிட்டேன், இந்த பிரெட் பேக்கெட்டை எடுத்துகிட்டு போய் க்யூவில் நிற்கிறேன். இந்த பிரெட் பேக்கெட்டை அவர் ஸ்கேன் பண்ணுறார் சூப்பர் மார்க்கெட்டில். ஸ்கேன் பண்ண உடனே அவர் அங்கே ஒரு பார் கோடு தான் இருக்குது. அவர் இதில் 30 ரூபா இருக்கா 3 ரூபா இருக்கான்லாம் அவர் பார்க்குறதில்ல. அவர் இங்கே ஒரு பார் கோடு இருக்குது, இந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணுறார். அப்படி ஸ்கேன் பண்ண உடனே
அவர் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்காரு, அதோட மானிட்டரில் ஆட்டோமேட்டிக்காக இதில் 30 ரூபாங்க, இதுக்கு ஜிஎஸ்டி 3 ரூபா, 33 ரூபா கொடுங்கன்னு அவரோட மானிட்டரில் வந்துடுது. கரெக்டா? அவர் ஆப்ஜெக்டை கையில் எடுக்கிறாரு, கையில் எடுத்து ஸ்கேன் பண்ணுறாரு, ஸ்கேன் பண்ணோடனே வருது. அப்போது என்ன நடக்குது, இந்த பார்கோடு, இந்த பார்கோடுக்கு இது தான் ப்ரைஸ், இந்த பார்கோடுக்கு இது தான் ஜிஎஸ்டி அப்படின்னு அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணுங்கள. அப்போ தானே எனக்கு மானிட்டரில் அந்த கண்டென்ட் வரும். கரெக்டா? அப்போது இது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணின உடனே இந்த 30 ரூபா 3 ரூபாங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அப்போ நான் என்ன இமேஜின் பண்ணிக்கிறேன்னா, ஏதோ ஒரு ஃபைல் வச்சுருக்காங்க, அந்த ஃபைலில் இந்த பார்கோடுக்கு என்ன ப்ரைஸ், இந்த பார்கோடுக்கு என்ன ஜிஎஸ்டிங்கிறத வச்சுருக்காங்க. இந்த ஸ்கேனர் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் டச் பண்ணுது, அங்கேருந்து வர டேட்டாவை இங்கே எனக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறாங்க. இதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங். அப்போது அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ஒன்று, உண்மையிலே சூப்பர் மார்க்கெட்டில் இப்படி ஒன்று ஆட்டோமேட்டிக்காக நடக்குது, அதை ஜாவாவில் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்சால் போதும். அந்த ஸ்டோரியை நான் ஜாவாவில் எழுதணும். இந்த பாயிண்ட் கரெக்டா? இதை நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். அப்போ ஜாவாவில் சுருக்கமாக சொல்லணும்னா எனக்கு தெரியுமா, கதையெல்லாம் புரிஞ்சிருச்சு, ஜாவா சின்டாக்ஸ் என்னன்னு சொல்லுப்பா, அதை நான் டக்குன்னு முடிச்சிடுறேன் அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டால் கரெக்ட். அதுக்கான ஜாவா சின்டாக்ஸ் ரொம்ப ஈஸி, பப்ளிக்னு எழுதிக்கோங்க. இந்த கிளாஸ் நேம் என்னவோ அதை அப்படியே எழுதிக்கோங்க, கிளாஸ் நேம் தான் எழுதணும். சரியா? ப்ராக்கெட்ஸில் இப்போ இந்த 30 தானே ப்ரைஸ், அதனால் நான் இதை ப்ரைஸ்னு வச்சுக்கிடுறேன். இப்போ இந்த 30 தானே ஜிஎஸ்டி, அதனால் இதை நான் ஜிஎஸ்டின்னு வச்சுக்கிடுறேன். அவ்வளோதாங்க, இப்படி எழுதியாச்சு. இப்போதைக்கு இதை நான் ப்ரைஸ் ஜிஎஸ்டின்னு வைக்கிறதுக்கு பதிலாக இதை பி அப்படின்னும் இதை ஜி அப்படின்னும் வச்சுக்கிடுறேன். இந்த பி வேல்யூவும் இந்த ஜி வேல்யூவும் நான் மேலே எனக்கு ரெண்டு குளோபல் வேரியபிள் இருக்குல்ல, அதுக்கு சொல்லிடுறேன். அப்போ குளோபல் வேரியபிள்கிட்ட போய் இதுதான்ப்போ இனிமேல் உன் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டா, அந்த ப்ரைஸையோ ஜிஎஸ்டியோ நீங்கள் கிளாஸில் எங்கே ப்ரிண்ட் பண்ணாலும், இனிமேல் அப்போ எனக்கு இனிமேல் நான் பிரெட் டாட் ப்ரைஸ்னு எங்கே ப்ரிண்ட் பண்ணாலும் இந்த 30 தான் ப்ரிண்ட் ஆகும், பிரெட் டாட் ஜிஎஸ்டின்னு எங்கே ப்ரிண்ட் பண்ணாலும் இந்த 3 தான் ப்ரிண்ட் ஆகும். புரியுதா? அந்த அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்கேனர் ஒரு எக்ஸல் ஷீட்டுக்கோ ஏதோ ஒரு ஃபைலுக்கோ போச்சுல்ல, அந்த ஃபைல் தான் இது. அந்த எக்ஸல் ஷீட்டு தான் பார்கோடுக்கு ஏற்ற ப்ரைஸையும் ஜிஎஸ்டியும் சொல்லிச்சு. அதுக்கு பதிலாக இங்கே நீங்கள் இப்படி எழுதிக்கோங்க, ஏன்னா எக்ஸல் ஷீட்டையோ ஒரு ஃபைலையோ கொண்டு வந்து ஜாவாக்குள்ளே வைக்க முடியாது, அதனால் ஜாவாக்குள்ளே வைக்கிறதுக்கு இப்படி ஒரு செட்டப் வச்சுருக்கோம். அந்த செட்டப்க்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக கிளாஸ் நேம் எழுதி அந்த கிளாஸ் நேமில் நீங்கள் என்னென்ன வேல்யூஸ்லாம் சொல்கிறீங்களோ சொல்லுங்கள், நாங்கள் அதை எங்களோட குளோபல் வேரியபிள்ஸ்க்கு அசைன் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த பாயிண்ட் புரியுதா? மெத்தட் மாதிரி மெத்தட் இல்லை, ஏன்னா இல்லை கடைசியாக மிஸ் பண்ணிட்டேன், சொல்லுங்கள். வருதுங்கிற பாயிண்ட்க்கு தான் வந்து நிக்கிறோம். ஸோ அப்போ நம்ம நம்ம கொடுக்குற எல்லா குளோபல் வேரியபிளுக்கும் இங்கே நம்ம வேல்யூ கொடுத்துருவோன்ற மாதிரிங்களா? எல்லா குளோபல் வேரியபிளுக்கும் தான், அதில் ஒரு சின்ன சேஞ்ச், எல்லா குளோபல் நான் ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கும், ஏன்னா ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு தான் நம்ம ஏற்கனவே வேல்யூ கொடுத்துருப்போமே. ஓகே. இப்போ இந்த இந்த இதில் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஏரியா, கன்ஸ்ட்ரக்டர் இல்லாமல் ப்ராஜெக்ட் இல்லை, ஒரு சின்ன ப்ரோக்ராம் கூட கன்ஸ்ட்ரக்டர் இல்லாமல் இல்லை. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு கிளாஸ்க்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன ஆர்குமெண்ட் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது கால் ஆகுமா? சப்போஸ் இது ரெண்டுமே ஓகே கால் ஆகும். ஒருவேளை
நான் இப்போ 33 அது போக நான் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் ₹2 அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ சில ப்ராடக்ட்ஸ்க்கு ஜிஎஸ்டியே இல்லை, அப்போ ஜிஎஸ்டியே இல்லைன்னா நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், சில இதுக்கு டிஸ்கவுண்ட் எக்ஸ்ட்ரா வருது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதெல்லாம் ஓப்பன் குவஸ்டின்ஸ். இது தவிர இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல என்னென்ன குவஸ்டின்ஸ்லாம் இருக்குது, யாருக்கும் எதுவும் குவஸ்டின்ஸ் இருக்கா? இது புரியுதா? சொல்லுங்கள். லோக்கல் வேரியபிளுக்கு ஏன் குளோபல் டிக்ளேர் பண்ணுறோம்? லோக்கல் குளோபல் இதை எடுத்துருக்கேன். லோக்கல் வேரியபிள்ங்கிறது சுருக்கமாக சொல்லணும்னா அந்த ஸ்கோப்பில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பியும் ஜியும் லோக்கல் வேரியபிள்ஸ். இந்த பிஏவும் ஜிஏவும் நான் இதை தாண்டி எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. எனக்கு டெம்பரரியாக ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு மட்டும் மெமரியில் ஸ்டோர் பண்ணணும். அப்போ அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டிக்கு நான் இதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எனக்கு பெர்மனெண்ட்டாக இந்த கிளாஸ் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா அதை இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம். சுருக்கமாக சொல்லணும்னா மெமரி மேனேஜ்மெண்ட். இப்போ இது வரைக்கும் இருக்கிறது இருக்கட்டும். வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு பார்த்துட்டு வாங்க. நம்ம கன்ஸ்ட்ரக்டரை டிஸ்கஸ் பண்ணிட்டு என்கேப்சுலேஷனுக்குள்ளே போகலாம். சரியா? ரொம்ப நல்ல ஏரியா, நல்லாவே புரியும். ஆனால் நீங்கள் எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் கேட்குறீங்களோ அவ்வளோ நல்லா புரியும். சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வரும், அதை நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு வரீங்களா? அடுத்தது நம்ம நாளை கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே சார். ஓகே சார், தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார்.